ஏனா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் அலஹமது இல்லா மாஷா அல்லா நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நோன்பை அடைந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல்ல எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக அமீன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வினுடைய அந்த கிருபையை நம்மளால் அளவிடவே முடியாது இறைவன் எந்த அளவுக்கு கிருபையாளன் என்பதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக இறைவனுடைய பாதையில் நம்ம பயணப்படுவோம் அல்லாஹினுடைய அருளை அளவிடவே முடியாது ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு சக மனிதன் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவராக கூட இருக்கட்டும் அவங்க கிட்ட நீங்கள் போய் ஒரு உதவி கேட்குறீங்க அவங்களோட ரியாக்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம் சில பேர் கொடுத்துருவாங்க இருக்குதுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க சில பேர் இல்லைன்னு மறுத்துருவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம கேட்டால் அதற்கு பதிலே சொல்ல மாட்டாங்க மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு நபரிடத்துல நம்ம உதவி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர்களுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகும் நம்ம கிட்ட பேசுறதே விட்டுருவாங்க இது மனிதனுடைய இயல்பு அப்படித்தானே ஆனா எல்லாம் வல்ல அல்லாஹ் இடத்துல நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைக்கிறான் அல்லாஹ் ஆக சந்தோஷப்படுகிறான் அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராகிறான் சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் ஆக அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் உங்களுடைய தேவை என்னவாக வேண்டாலும் இருக்கலாம் இங்க எதை வேணாலும் இறைவனிடத்தில் இருந்து கேட்டு பெறலாம் சக மனிதனிடத்திலே கேட்பதை விட அல்லாஹ் விடத்தில் கேளுங்க என்னென்னா ஒரு முறை போர் முடிஞ்சு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது எல்லா நபித்தோழர்களுக்குமே பசி எடுக்குது அதில் ஒரு நபித்தோழருக்கு ரொம்ப பசி எடுக்குது யார் அப்படின்னு கேட்டால் ஆசிம் இப்னு ஜாஃபிர் அலி அல்லா ரொம்ப பசியோடு இருக்கார் அப்படியே வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கார் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அவருடைய காலில் ஒரு ஒரு பொட்டலம் ஒன்று தட்டுப்படும் ஒரு ஒரு பேப்பரில் ஏதோ மடிச்சிருக்கு அந்த பொட்டலம் வந்து அவருடைய காலில் தட்டுப்படுது கீழே இருந்து அந்த பொட்டலத்தை எடுத்து பார்க்குறார் பயங்கர பசி அவருக்கு பார்த்தா அதில் ஏதோ ஒன்று இருக்குது என்னன்னா ஆட்டினுடைய கொழுப்பு இருக்குது அதில் அதை எடுக்கிறாரு அது தான் ஏன்னா ஹலாலான ஒரு விஷயம் இல்லை யாரோ யாரோடதுனே தெரியல கீழே இருந்து அவர் அதை எடுக்கிறார் ஆனால் அவருடைய பசியின் காரணமாக அவர் என்ன நினைக்கிறார் இதை தானே சாப்பிடணும்னு நினைக்கிறார் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தானே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்காக அந்த பொட்டணத்தை ஓபன் பண்ணும்போது அதை பிரிக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது சும்மா அப்படியே திரும்பி பாக்குறாரு அங்க நம்முடைய பெருமானார் ரசூல் சுழல்லா கலைஞர் செல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் எப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பெருமானாரினுடைய முகத்துல கோபத்தோடு கூடிய ஒரு புன்னகை அதை இந்த ஜாஃபர் அலி அல்லாஹ் வந்து அதை பார்க்கிறார் பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருது நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரசூல் செல்லாளி செல்லம் ஒரு இடத்துல போய் சொல்றாங்க அல்லாஹின் தூதரே நான் செய்தது தவறுதான் இந்த பொட்டலத்தில் இருக்கக்கூடிய இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துலையே போட்டுறாரு அதை கீழே எங்கே இருந்து எடுத்தாரோ அதே இடத்துலையே அதை வச்சிடறார் இப்போது ரசூல் அவர்கள் அந்த கோபத்தோடு கூடிய அந்த புன்னகையில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பசியோடு இருந்தாலும் சரி எவ்வளவு தேவையில் நீங்கள் இருந்தாலும் சரி இறைவன் இடத்துல தான் கேட்கணும் கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அல்லாகுவிடத்திலே கேளுங்கள் உணவழிப்பவன் இறைவன் என்பதே ரசூல் சல்லா அவர்கள் அவர்களுடைய அந்த கோபத்தோடு கூடிய புன்னகை இந்த இடத்திலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அதுதான் எல்லாம் வல்லு அல்லாஹ் கூறுவதாக இந்த செய்தி நிறைய வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூல் திருமதியில முஸ்லீம்ல அகமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னன்னா எல்லாம் வல்லு அல்லாஹாக கூறுகிறான் எனதருமை அடியார்களே நான் உங்களுக்கு உணவளிக்காவிட்டால் நீங்கள் பட்டினியோடு இருப்பீர்கள் என்னிடத்திலே உணவை கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என தருமை அடியார்களே நான் உங்களுக்கு ஆடையை வழங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஆடையின்றி இருப்பீர்கள் என்னிடத்திலே ஆடையை கேளுங்கள் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த ஜின் இனமும் சேர்ந்து ஒரு சேர அவர்களுடைய எல்லா தேவைகளையும் என்னிடத்திலே இருந்து கேட்டு பெற்றாலும் கூட அது எப்படி இருக்கும்னா ஒரு பெரும் சமுத்திரத்தில் ஒரு ஊசியை நுழைத்து எடுக்கும் போது அதுல எந்த அளவிற்கு தண்ணீர் செலவாகுமோ அந்த அளவுக்கு கூட என்னுடைய அருள் வளங்களில் இருந்து செல்வம் குறையாது என்று எல்லாம் அல்லாக கூறுகிறான் சுபகான் அல்லா அல்லாக விடத்துல அதிகம் அதிகம் கேளுங்க சக மனிதனிடத்திலே மீண்டும் மீண்டும் கேட்கிற பொழுது அவர்களுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாவோம் ஆனா அல்லாஹ் இடத்திலே அதிகம் அதிகம் கேட்கிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் நம் எல்லோருமே இறைவனிடத்தில் மட்டும் கையேந்த கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன் அஸ்லாம்